இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நாளில் கிடச்ச தமிழ் சினிமா அப்டேட் தான்ப்பா இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். லியோ படத்தில் நான் ரெடி தான் சாங் வந்து ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் ஹிட் ஆகிட்டுருக்கு. மில்லியன்ஸில் வியூஸ் போயிட்டுருக்க நிலையில் இப்போ இந்த பாட்டுக்கு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காருப்பா. என்ன மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போதைப்பொருள் பழக்கத்தை அதிகரிக்கும் வகையில் இந்த சாங் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், சென்னை காவல் ஆணைய அலுவலகத்தில் இப்போ ஆர்டிஐ செல்வம் அப்படிங்கிறவர் வந்து ஆன்லைன் மூலம் புகார் தெரிவிச்சிருக்காருப்பா. நடிகர் விஜய் மீது போதைப்பொருள் தடுப்பு சட்டத்துக்கு கீழ் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரும் அறிவுறுத்திருக்கிறாரு. இது எந்த விதத்தில் சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா வந்து ஒரு படத்தில் கொலை சீனு இந்த மாதிரி அபியூஸ் சீன்லாம் காமிக்கிறப்ப அதை இன்ஸ்பயர் ஆகி வந்து கொலையெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறது தான். ஆனால் ரீல்ஸ், இந்த சாங்கை வச்சே நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க. வாயில் சிகரெட்டை வச்சுட்டு பண்ணுறதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படின்லாம் இருக்க இப்படிலாம் ரீல்ஸ் பண்ணுறாங்களா சிகரெட் வச்சுக்கிட்டு இந்த சாங்கை ரீக்ரியேட் பண்ணுறேன்ட்டு, அதெல்லாம் சரியாக தவறா, அதெல்லாம் இன்ஸ்பைர் பண்ணி தான் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கே வந்து ஒரு நாலேஜ் இருக்குது அதை வச்சு தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுலாம் உங்களோட தாத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று ஒரு அப்டேட்டா, செம்ம அப்டேட்டு. நம்ம ஆல்ரெடி அப்டேட்டாக கொடுத்தது தான், ஆனால் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா. ப்ராஜெக்ட் கேல கமல்ஹாசன் இருக்க போகிறாரு அப்படிங்கிறதாப்பா. பிரபாஸ் அவரோட ஆக்டிங்கில் அமிதாப் பச்சன் இருக்கார், தீபிகா படுகோனே இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து அஸ்வின் நாக அஸ்வின் டைரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ப்ராஜெக்ட் கே. இந்த படத்தில் கமல்ஹாசனும் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக தான் நம்ம சொல்லியிருந்தோம் கமல்ஹாசன் இந்த படத்தில் முக்கியமான ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். அடுத்த வருஷம் சங்கராந்திக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட ரோலாக நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத. கேப்டன் மில்லர் படம் இருக்குதுல்ல, தனுஷ் அண்ட் அருண் மாதேஸ்வரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு, பிரியங்கா மோகன் இருக்காங்க, சந்தீப் கிஷன் இருக்காரு, மூர் அப்படிங்கிற ஒரு மலையாள நடிகர் இருக்காரு, சிவராஜ்குமார் இருக்காருன்ட்டு ஏகப்பட்ட காஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. இப்போ இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வரும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது June 30 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். June 30 அப்படிங்கிறத கார்த்தி அவரோட ஆக்டிங்கில் இப்போ என்ன படம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நலன் குமாரசாமி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ணலப்பா ஜப்பான் அப்படிங்கிற படம், அந்த படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட போர்ஷன்ஸ்லாம் இந்த படத்தில் ஷூட் முடிச்சிட்டாங்க அப்படின்மா சொல்லியிருக்கிறாங்க. பேட்ச் ஒர்க் மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அதுவுமே வந்து சில நாட்களில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்கு படம் வரப்போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இந்த படத்தில் இருந்து சிங்கிள்லாம் எப்படி இருக்க போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஏதாவது அப்டேட் கிடைச்சா அதை நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். மலையாளத்தில் மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பிருத்திவிராஜ் அப்படிங்கிற பேர் கண்டிப்பாக இருக்கும். அவர் இப்போ ரீசெண்டாக என்ன படம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, விலாயத் புத்தா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. அந்த படத்தோட ஷூட் தான், மலையாள படத்தோட ஷூட் தான் போயிட்டுருக்க நிலையில், அந்த ஷூட் நேற்று நடந்துகிட்டு இருந்த நிலையில் நேற்று அவருக்கு காலில் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. அடிப்பட்ட நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இன்றைக்கி அறுவை சிகிச்சை போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரியும், இன்னும் சில மாதங்கள் அவர் கண்டிப்பாக ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவர் வந்து நல்ல ரெக்கவரி ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே நம்ம சேனல் சால்வாக ஒரு ப்ரேயர் வச்சுப்போம். கண்டிப்பாக மீண்டுமே சீக்கிரமாக ஷூட் வருவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருப்போம். வினோத் கிஷன், கௌரி கிருஷ்ணன், ரோஹிணி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து ஜெகன் விஜயா அப்படிங்கிற டேரக்டரோட டைரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆன படம் தான் பிகினிங் அப்படிங்கிற படம்ப்பா. வேர்ல்டு ஏசியாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மூவி அப்படிங்கிற மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மாதம் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி, ஆனால் இன்னும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு இருந்ததுப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசியாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மூவி அப்படிங்கிறப்ப வித்தியாசமான முயற்சியாக இருக்குது, அதுக்காகனாச்சும் படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஸ்னீக் பிக்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டுருக்க, ஓடிடியில் 1 மந்த் வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா ரிலீஸ் ஆகும். வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குதுப்பா ஸ்ட்ரீமிங் நவ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைம் வீடியோவில், எஸ் அமேசான் ப்ரைமில் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கேன். இந்த டைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. யாரெல்லாம் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இப்போ அமேசான் ப்ரைமில் பிகினிங் அப்படிங்கிற இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். பிருத்திவிராஜ் இருக்கார்ல, அவரோட லைனப்பில் வந்து டைசன் அப்படிங்கிற ஒரு படம் பா ஹோம் வில்லே ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட்டுமே வரலையாப்பா அப்படிங்கிற நிலையில் இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்துருக்குப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேன் இந்தியாவாக உருவாகிற இந்த படம், மலையாளம் கன்னடம் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்ட்டு பேன் இந்தியாவாக உருவாகிற இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக அனிருத் கமிட்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. எஸ்,
நம்ம ராக் ஸ்டார் அனிருத் வந்து கமிட் ஆகிருக்காராமா பிருத்திவிராஜ் படத்துக்கு ஃபஸ்ட் டைம் பேன் இந்தியா படம் பண்ணுறாரு அனிருத் அப்படிங்கிறது எப்படி இருக்குது கேட்குறக்கே அப்படிங்கிறத உங்களோட தாட்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்ட்ரஸ் பாவனா இருக்காங்கல்ல அவங்க தமிழில் ஒரு படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற நிலையில் இப்போ ஒரு படம் பண்ண போகிறாங்க. பேன் இந்தியாவை வரப்போகுது இந்த படம் அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தின்ட்டு அஞ்சு லாங்குவேஜில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்தேவ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. பாவனா லீடாக பண்ணி இந்த படத்தோட நேம் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா த டோர் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்கப்பா. ஒரு ஹாரர் ஃபிலிமாக தான் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபீமேல் சென்ட்ரிக்னு எடுத்தாலே நிறைய ஹாரர் படம் தான் வருது அப்படிங்கிற நிலையில் இந்த படமும் ஹாரர் படமாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ டோர் அப்படிங்கிற இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான நிலையில் தான் இருக்குது. எப்படி இருக்க போகுது படம், எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். கங்கனா ரனாவத் இருக்காங்கல்ல, கங்கனா ரனாவத் அனுபம் கீர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு கங்கனா ரனாவத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம். என்ன படம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், எமர்ஜென்சி அப்படிங்கிற படம்ப்பா. இந்திரா காந்தி எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு ஆக்ட் அதை பேஸ் பண்ணி எடுக்கிற படம் தான் எமர்ஜென்சி அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணி நவம்பர் 24 இந்த படம் வேர்ல்டு வைடாக தியேட்டர்களாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் மியூசிக் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷ். எஸ் நம்ம ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ படத்தோட மியூசிக்குமே பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். அர்ஜுன் இருக்காருல்ல அவரோட மகளான ஐஸ்வர்யா அர்ஜுனும் நடிகர் தம்பிராமையா இருக்காருல்ல அவரோட மகனான உமாபதியும் காதலித்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப காலமாக காதலித்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமாகவே மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்குப்பா. எஸ் நவம்பரில் இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி ஜான்வரியில் இவங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து ஆக்ட்ரஸ், நிறைய படத்தில் நடிச்சிருந்திருக்காங்க. உமாபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தம்பிராமையா வச்சே ராஜா கிளி அப்படிங்கிற ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த படம் ரீசெண்டாக ரிலீஸும் ஆக போகுது அப்படின்லாம் இருக்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட மேரேஜ் எப்படி இருக்க போகுது, எவ்வளோ கிராண்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் இவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே கலெக்ஷனான அப்டேட்ஸ் எல்லாம் நாளைக்கும் இதே டைமில் வரப்போகுது. அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.